இப்போ நம்ம அல்ஜிப்ரா நம்பர் தியரியில ஒரு இம்பார்ட்டண்டான தியரம் பார்க்கலாம் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் பாருங்க ப்ரூவ் தட் எவ்ரி சப் குரூப் ஆஃப் சைக்ளிக் குரூப் இஸ் சைக்ளிக் ஸோ ஒரு சைக்ளிக் குரூப்போட சப் குரூப் எடுத்துட்டோம்னா அந்த சப் குரூப்பும் சைக்ளிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே சப் குரூப்னா என்னென்னு தெரியும் இல்லையா ஒரு குரூப் ஜி பெரிய குரூப்லேருந்து ஒரு சப்செட் எடுத்து அதுவும் அது சப் குரூப்பாக இருக்கணும்னா அதுவும் ஒரு குரூப் ஓகேவா இது போலவே ஒரு சைக்ளிக் குரூப் ஜி எடுத்துக்கிறோம் அதோட சப் குரூப் ஹெச் எடுத்துக்கிறோம் இந்த சப் குரூப்புமே சைக்ளிக்காக இருக்குன்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இங்கே ஏதாவது ஒரு குரூப் எடுத்துக்கலாம் லெட் ஜிபிஎ சைக்ளிக் குரூப் ஓகேவா சைக்ளிக் குரூப்னா என்ன இட் இஸ் ஜென்ரேட்டட் பை எ சிங்கிள் எலமெண்ட் இல்லையா அப்போது இதை நம்ம சைக்ளிக் குரூப்னு எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக ஜி இஸ் ஜென்ரேட்டட் பை ஏதோ ஒரு எலமெண்ட் இல்லையா இதோட மீனிங் என்ன ஜி இஸ் ஜென்ரேட்டட் பை ஏ அப்படின்னா என்ன மீனிங் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஜி கேன் பி ரிட்டன் அஸ் பவர்ஸ் ஆஃப் ஏ அதான் ஜென்ரேட்டர் அதாவது ஜியில் உள்ள எந்த ஒரு எலமெண்ட்டையும் ஏவோட பவர்ஸில் எழுத முடிஞ்சதுன்னா அதுதான் சைக்ளிக் குரூப் ஒரே ஒரு ஏன்னு ஒரே ஒரு எலமெண்ட் எடுத்துக்கணும் அந்தோட பவர்ஸில் எழுத முடிஞ்சதுன்னா அதுதான் சைக்ளிக் குரூப் நம்ம பார்த்துருக்கோம் இப்போது இந்த பவர்ஸ் இன் த சென்ஸ் ஏ பவர் ஃபைவ்னா நம்ம வழக்கமாக மேத்தமெட்டிக்ஸில் ஏ பவர் ஃபைவ்னா ஏ ஃபைவ் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணுன்ற மீனிங் தான் பட் இங்கே குரூப் தியரியில் ஏ பவர் ஃபைவ்னா அங்கே ஆப்ரேஷன் வந்து என்னவோ அந்த ஆப்ரேஷனை யூஸ் பண்ணி ஃபைவ் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும் சப்போஸ் இங்கே ஸ்டார்ன்ற ஆப்ரேஷன் ப்ளஸ்ஸாக இருந்ததுன்னா இங்கே ஏ பவர் ஃபைவ்னா என்ன மீனிங் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ஓகேவா இதுதான் இங்கே மீனிங் இன்னொரு விஷயம் இங்கே பவர்ன்றதை இன்டீஜர்ஸாக இருக்கலாம்னு நான் சொல்லியிருக்கேன் உங்களோட அந்த சைக்ளிக் குரூப் டெஃபினேஷனில் ஏவோட பவர்ஸ் இன்டீஜர்ஸில் போடலாம் இன்டீஜர்ஸ்னால் பாசிட்டிவ் இன்டீஜர் நெகட்டிவ் இன்டீஜர் அப்போ ஏ பவர் மைனஸ் ஃபைவ்னா என்னன்னு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா ஏவுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஃபைவ் டைம்ஸ் அந்த ஸ்டார் ப்ராடக்ட் போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கோன்ற மீனிங் ஓகேவா அது போலவே இன்டீஜர் பவர்ஸில் ஜீரோ வரும் இல்லையா அப்போது நம்ம எப்படி மல்டிப்ளிகேஷன் குரூப்பில் அதாவது வழக்கமாக எனி திங் பவர் ஜீரோ ஒன்னு எழுதுகிறோமோ அது போலவே இங்கே உங்களோட குரூப் தியரியில் எனி திங் பவர் ஜீரோ அதாவது எனி திங் பவர் ஜீரோ பார்த்திங்கன்னா ஐடென்டிட்டி எலமெண்ட் ஓகேவா அங்கே நம்மளோட மல்டிப்ளிகேட்டிவ் குரூப்பில் ஐடென்டிட்டி ஒன்று அதனால தான் நம்ம இதுவரை நம்ம படிச்சிருக்க குரூப்னு பார்த்தாலே நம்மளோட ஆர் அதாவது செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் வித் ஆப்ரேஷன் மல்டிப்ளிகேஷன் அதனால தான் நம்ம எனி திங் பவர் ஜீரோன்னு ஒன்னே எனி திங் பவர் ஜீரோ ஒன்னே படிச்சிட்டோம் அங்கே ஐடென்டிட்டி ஒன்று அதனால் ஒன் பட் குரூப் தியரியில் எனி திங் பவர் ஜீரோ ஐடென்டிட்டி எலமெண்ட் ஓகேவா இது மட்டும் தான் நீங்கள் நினைவு வச்சுக்க வேண்டியது நவ் லெட் ஸ்டார்ட் டு ப்ரூவ் த தியரம் ஓகேவா இப்போது ஜீன்றது ஏவை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் ஃபுல்லாக ஜென்ரேட் பண்ணிக்கலாம் அப்போ ஜியில் உள்ள எந்த ஒரு எலமெண்ட்டையும் ஏவோட பவரில் எழுத முடியும் அதுதான் சைக்ளிக் ஓகேவா ஸோ அப்போ நம்ம இப்போ ஒரு சிலட் ஹெச்பிஏ சப் குரூப் ஆஃப் ஜி இப்போ ஹெச்ன்றது சப் குரூப் ஆஃப் ஜின்னு எடுத்துட்டோம் இல்லையா இது வந்து ஜி இது வந்து ஹெச் இந்த ஹெச் வந்து என்னென்ன பாசிபிள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஐடென்டிட்டி எலமெண்ட் மட்டும் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஹெச்ன்றது ஹோல் ஜியாகவும் இருக்கலாம் அப்படின்னா இது ரெண்டுக்கும் இடையில இல்லாமல் இந்த சிங்கிள் எலமெண்ட்டாகவும் இல்லாமல் இந்த ஃபுல் குரூப்பாகவும் இல்லாமல் ஹெச்ன்றது ப்ராப்பர் சப் குரூப் அதாவது ப்ராப்பர் சப் குரூப்னால் ஹெச்ஐ ஜியை விட கம்மியான எலமெண்ட்ஸு அண்டு ஐடென்டிட்டி எலமெண்ட்டை தாண்டி சம் அதர் எலமெண்ட்ஸை வச்சுருக்கணும் அதுதான் நம்ம ப்ராப்பர் சப் குரூப்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி த்ரீ பாசிபிலிட்டிஸ் இருக்குது சப்போஸ் நம்மளோட நம்ம ஹெச்ன்றது ஏதோ ஒரு சப் குரூப் எடுத்துக்கிட்டோம் இல்லையா இஃப் ஹெச் இஸ் ஈக்குவல் டு இந்த அதாவது இதை வந்து ட்ரிவியல் குரூப்னு சப் குரூப்ஸ்னு சொல்லுவோம் ஒன்று வந்து அது வெறுமே ஐடென்டிட்டி எலமெண்ட்டாவோ இல்லை நம்மளோட ஃபுல் குரூப்பாகவே இருந்ததுன்னா நம்ம எதுவுமே ப்ரூஃப் பண்ண வேண்டியதில்லை இல்லையா இப்போ ஹெச் வந்து ஜிக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா ஜி ஆல்ரெடி சைக்ளிக் தான் அப்போ நம்ம எதுவுமே ப்ரூஃப் பண்ண வேண்டியதில்லை அது போலவே ஹெச் வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட்டாக மட்டுமே இருந்ததுன்னா அது ஒரு எலமெண்ட் தான் இருக்குது அப்போ அந்த எலமெண்ட்டை யூஸ் பண்ணி அதை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் அப்போ இந்த கேசஸில் தென் தேர் இஸ் நத்திங் டு ப்ரூவ் இல்லையா நம்ம ஹெச்ன்றது ஒரு சப் குரூப்னு எடுத்துட்டோம் அந்த சப் குரூப் இதுவாக இருந்ததுன்னா தேர் இஸ் நத்திங் டு ப்ரூவ் இந்த கேசஸில் நம்ம எதுவும் ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை இதுதான் உங்களோட ப்ரூஃபு சைடில் எழுதுறது எல்லாமே உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் நீங்கள் எதுவும் எக்ஸாமில் எழுத வேண்டாம் ஓகேவா இது மட்டும்தான் உங்களோட ப்ரூஃப் சப்போஸ் தேர் ஃபோர் அது அப்போ இந்த கேசஸ் இருந்ததுன்னா நமக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம்லாம் டைரெக்டாக சைட்லேக்கு அதனால் என்ன பண்ணிக்கலான்னா தேர் ஃபோர் லெட் அஸ்யூம் ஹெச்இசியர் இது அஸ்யூம் ஓகேவா அஸ்யூம் ஹெச்இசியர் ப்ராப்பர் சப் குரூப் ஆஃப் ஜி ஓகேவா இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் வி நீட் டு ப்ரூவ் ஹெச் இஸ் சைக்ளிக் அதாவது ஏதோ ஒரு எலமெண்ட்டை யூஸ் பண்ணி
நம்ம ஹெச்சை ஜென்ரேட் பண்ணிடணும். இங்கே பாருங்கள் ஏவை யூஸ் பண்ணியே ஹெச்சில், அதாவது ஏவோட ஹெச்சில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் ஏவோட பவர்ஸில் எழுத முடியும். பட் அந்த ஏ வந்து ஹெச்சிலே இருக்குமான்னு தெரியாது இல்லையா. ஸோ அப்போ நம்ம ஹெச்சிலில் ஒரு எலமெண்ட்டை யூஸ் பண்ணி ஹெச்சை ஜென்ரேட் பண்ண முடிஞ்சால் தான் அது வந்து சைக்ளிக் இல்லையா. அப்போது பட் இங்கே நம்ம ஹெச் வந்து சைக்ளிக்னு ப்ரூஃப் பண்ணணும். பட் நம்மக்கிட்ட இருக்க கண்டிஷன் என்ன, ஹெச் வந்து ஜியோட சப்குரூப் தான். அண்டு ஜி வந்து எதை யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணிக்கலாம், ஏவை யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அப்போது ஏவோட பவர்ஸில் ஜியில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸையும் எழுத முடிஞ்சதுன்னா ஜி, அப்போ ஏவோட பவர்ஸில் ஹெச்சில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸையும் எழுத முடியும் இல்லையா. அப்போ ஹெச்சை வந்து எப்படி எழுதிக்கலாம், ஏவோட பவர்ஸில் எழுதலாம். அதாவது ஏ பவர் டி, ஏ பவர் எஸ், ஏ பவர் என், ஏ பவர் எம், இந்த மாதிரி ஹெச்சில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸையும் ஏவோட பவர்ஸில் எழுத முடியும். ஏன்னா ஹெச்சில் உள்ள எலமெண்ட்டும் எங்கே இருந்தால் எடுத்திருக்கோம், ஜியில் இருந்தால் எடுத்திருக்கோம். ஓகேவா, இது புரிஞ்சுதான். இப்போது லேட், இப்போ நம்ம இந்த மாதிரி ஹெச்சில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லா எலமெண்ட்ஸையும் ஏவோட பவர்ஸில் எழுதலான்னு சொன்னோம் இல்லையா. அந்த பவர் எல்லாமே இன்டீஜர்ஸ்னு சொல்லியிருக்கோம். அப்போ இன்டீஜராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் இருக்கும் இல்லையா. இப்போ ஏ பவர் 100, ஏ பவர் 1000, ஏ பவர் 2000 போச்சுன்னா அப்போ அதில் 100 தான் ஸ்மாலஸ்ட் எலமெண்ட். இந்த மாதிரி எந்த மாதிரி ஏவோட பவர்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸ்மாலஸ்ட் எலமெண்ட் கண்டுபிடிக்க முடியும். அப்போது லெட் டிபி தி ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் such that let d be the smallest integer such that a power t belongs to h. அதாவது ஹெச்சில் உள்ள ஏவோட பவர்ஸ்லையே இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் பவர் உள்ளதை தான் நான் ஏ டீன்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேவா. அப்போது இப்போ நம்ம இன்னொரு எலமெண்ட் ஹெச்லேருந்து எடுக்கிறோம்னா கண்டிப்பாக அது டீயை விட பெருசாக தான் இருக்கும், புரிஞ்சுதான். அதுதான் எங்கள் கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், ஹெச் வந்து சைக்ளிக்னு ப்ரூஃப் பண்ணணும். சைக்ளிக்னால் என்ன மீனிங், எந்த ஒரு எலமெண்ட்டு ஹெச்சில் எடுத்துக்கிட்டாலும் அதை ஏதோ ஒரு சம் எலமெண்ட்டோட பவர்ஸாக நம்ம எழுத முடியணும். ஓகேவா. இப்போ நம்ம என்னென்னு கிளைம் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிளைம் இந்த ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் டி எடுத்துக்கிட்டோம் இல்லையா, ஏப்பவர் டி ஹெச்சில் இருக்க மாதிரி. இப்போ நம்மளோட கிளைம் என்னென்னா, இந்த ஹெச்சை இந்த ஏப்பவர் டியை யூஸ் பண்ணி நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியும்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். புரிஞ்சுதா கான்செப்ட். ஸோ இங்கே ஹெச்ன்றது சப் குரூப் ஆஃப் ஜி. அப்போனா ஹெச்சில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸையும் ஏவோட பவர்ஸில் எழுத முடியும். அந்த பவரில் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் பவரை நான் டீன்னு எடுத்துக்கிறேன். அப்போது நான் எடுத்துக்கிட்டு நான் இப்போ என்ன ப்ரூஃப் பண்ண போகிறேன்னா, அந்த ஹெச் வந்து ஏ பவர் டீயால் ஜென்ரேட் பண்ண முடியும்னு ப்ரூஃப் பண்ண போகிறேன். ஓகேவா, இதுதாங்க கான்செப்ட். அப்போ ஹெச் ஜென்ரேட் பண்ணுறேன்னா என்ன மீனிங், ஏதோ ஒரு எலமெண்ட்டு ஹெச்லேருந்து எடுத்துக்கணும். அந்த எலமெண்ட்டை நான் என்னென்னு எடுத்துக்கிட்டேன், பீனு எடுத்துக்கிட்டேன். இது கிளைமு. அடுத்த லைன் இது, லெட் பி பிலாங்ஸ் டு ஹெச்ஏ. தென் நம்ம பிலேருந்து ஹெச்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறோன்னா ஹெச்சில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஏ பவரில் எழுத முடியும் இல்லையா. தென் அப்போ பி எப்படி இருக்கும், ஏவோட சம் பவர்ஸில் இருக்கும். அதை நான் சும்மா எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இதெல்லாம் நம்ம கொடுக்குற பேர் தானே, ஏபி, அதாவது எஸ் டி யூவி டபிள்யூ எது வேணால் கொடுத்துக்கலாம். அப்போ பி கேன் பி ரிட்டன் அஸ் ஏ பவர் எஸ். ஓகேவா. இங்கே நம்ம ஏ பவர் எஸ்ஸும் ஹெச்சில் இருந்தானே எடுத்துருக்கோம், டி தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர்னு சொல்லிட்டாங்க. அப்போனா நம்மளோட எஸ் கண்டிப்பாக எதை விட பெருசாக இருக்கும், டீயை விட பெருசாக தான் இருக்கும். ஓகேவா. கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு கூட இருக்கலாம், பிரச்சனை கிடையாது. நவ் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ண போகிறோம். நவ் பை டிவிஷன் அல்காரிதம். இந்த டிவிஷன் அல்காரிதம்ன்றது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம 9 வந்து 4 டிவைட் பண்ணால் கோஷன்ட் என்ன வரும், 2 வரும், அண்டு ரிமைண்டர் 1 வரும் இல்லையா. அப்போது இந்த மாதிரி நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ 9 நான் 4 டிவைட் பண்ணனா ஒரு கோஷன்ட்டு, அதாவது கோஷன்ட்டு, இந்த கோஷன்ட்டு ப்ளஸ் ரிமைண்டர்னு எழுத முடியும் இல்லையா. ஸோ 9 ஈக்குவல் டு 4 டிவைட் பண்ணதுனால 4 கோஷன்ட்டு ப்ளஸ் ரிமைண்டர்னு எழுத முடியும். இதுதான் நம்மளோட டிவிஷன் அல்காரிதம். ஓகேவா. பட் இந்த நம்ம ரிமைண்டராக எழுதுகிறோம் இல்லையா, இந்த நம்பர் வந்து 4 விட கம்மியாக தான் இருக்கணும். சப்போஸ் அதிகமாக இங்கே 5 வந்துன்னா என்ன பண்ணலாம், திரும்ப 4 டிவைட் பண்ணிட்டு திரும்ப நம்ம ரிமைண்டர் 1 தான் எழுத போகிறோம். அப்போ இங்கே ஒரே கண்டிஷன் என்னென்னா, இந்த ரிமைண்டர் வந்து நம்ம அந்த டிவைட் பண்ணுற நம்பரை விட சின்னதாக தான் இருக்கணும், ஸ்ட்ரிக்ட்லி சின்னதாக இருக்கணும். ஓகேவா. சப்போஸ் ஈக்குவலாக இருந்ததுன்னா 0, நமக்கு ரிமைண்டர் இங்கே இன்னும் வர சான்ஸ் உண்டு. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 வர சான்ஸ் உண்டு. அதுதான் இங்கே கான்செப்ட். இங்கே எஸ்ன்றது பெரிய நம்பர் இல்லையா. அப்போ எஸ்ஸை டீயால் டிவைட் பண்ணால் நமக்கு ஒரு கோஷன்ட் கிடைக்கும், ப்ளஸ் ஒரு ரிமைண்டர் கிடைக்கும். இந்த ரிமைண்டர் கண்டிப்பாக நம்ம அந்த டிவைட் பண்ண நம்பரை விட சின்னதாக தான் இருக்கும். 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டா லெஸ் தென் டி. அப்படின்னா என்ன மீனிங், 1 or 0 இருக்க பாசிபிள் இருக்கும், அப்படி இல்லைன்னா டீயை விட கம்மியாக இருக்க தான் பாசிபிள் இருக்குது, ரெண்டே பாசிபிள் தான். ஓகேவா. ஸோ ஓகே, டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி இதை எழுதிட்டோமா. அப்போ எஸ் இப்படி எழுதலாம்னா, இதுக்கு அப்படியே ஏ பவர் எடுத்துக்கோங்க, ஏ பவர் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் கியூ டி ப்ளஸ் ஆர். ஐம் சாரி, ஆர். ஓகேவா.
அப்போ தேர்ஃபோர் ஏ பவர் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் ஐம் சாரி ஏ பவர் இதை அடிச்சிடலாம் ஏ பவர் டி த ஹோல் பவர் கியூ ஐம் சாரி இதை நீங்கள் அப்படி எழுத வேண்டாம் ஏ பவர் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் கியூ டி ப்ளஸ் ஆர்னு இருக்கு இல்லையா அதோட மீனிங் ஏ பவர் ஆர் ஓகேவா ஸோ இப்படி தானே பவர்ஸ் வந்து பவர்ஸில் ப்ளஸ் இருந்துன்னா அதை மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்போ இதை எப்படி எழுதலாம் ஏ பவர் கியூ டி இன்ட்டு ஏ பவர் ஆர் இப்போது நீங்கள் இந்த ஏ பவர் கியூ டி லெஃப்ட் சைட் கொண்டு வந்துருங்க என்ன வரும் ஏ பவர் கியூ டி த ஹோல் இன்வர்ஸ் ஒன் பைன்னு எழுதக்கூடாது அதோட இன்வர்ஸ் ஓகேவா அடுத்தது ஏ பவர் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் ஆர் ஓகேவா தேர்ஃபோர் ஏ பவர் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எஸ்ஸுங்க என்னம்மா ஏ பவர் எஸ் தான் நம்மளோட என்னது ஏ பவர் எஸ்ஸே நம்ம பின்னு ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அதுதான் ஏ பவர் எஸ் ஓகேவா அப்போ இங்கே பின்னு எழுதிக்கலாமா ஏ பவர் ஆர் ஈக்குவல் டு இங்கே வந்து என்ன இருக்குது ஏ பவர் கியூ டி த ஹோல் இன்வர்ஸ்னு இருக்கா இதை ஏ பவர் டி த ஹோல் பவர் மைனஸ் கியூன்னு எழுதிக்கலாம் இல்லையா ஏ பவர் எஸ்ஸை பின்னு எழுதிக்கலாம் இப்போ பாருங்கள் சின்ஸ் ஏ பவர் டி எங்கே இருக்குது ஏ பவர் டி எங்கே இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டோம் ஹெச்சில் உள்ளதிலே ஸ்மாலஸ்ட் நம்பர் டி இருக்கிறத ஏ பவர் டின்னு எடுத்துக்கிட்டோம் ஏ பவர் டி எங்கே இருக்குது ஹெச்சில் இருக்குது ஆல்சோ பி எங்கே இருக்குது பியும் நம்ம ஹெச்சில் தான் எடுத்துக்கிட்டோம் அதை தான் நம்ம ஜென்ரேட் பண்ணதுன்னு சொல்ல போகிறோம் அதனால் பி எடுத்துக்கிட்டோம் அப்போ பியும் எங்கே தான் இருக்குது ஹெச்சில் தான் இருக்குது ஏ பவர் டி ஹெச்சில் இருந்ததுன்னா ஏ பவர் டியோட எந்த ஒரு பவர் எடுத்தாலும் அது ஹெச்சில் தான் இருக்கணும் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ஸ் ஹெச் இஸ் ஏ சப்குரூப் சப்குரூப்பாக இருந்தால் அது கண்டிப்பாக க்ளோஷரில் அவள் சாட்டிஸ்ஃபை பண்ணும் இல்லையா ஸோ இதோட எல்லா பவர்ஸும் ஹெச்சில் தான் இருக்கும் அப்போது ஏ பவர் டி ஹெச்சில் இருக்குன்னா ஏ பவர் டி த ஹோல் பவர் மைனஸ் கியூவும் ஹெச்சில் இருக்கும் பி ஹெச்சில் இருக்குன்னா இதோட ரெண்டோட ப்ராடக்ட்டும் ஹெச்சில் தான் இருக்கும் இல்லையா அப்போது இந்த ஏ பவர் டி இன்ட்டு ஹோல் பவர் கியூ இன்ட்டு பி ஹி கியூ மைனஸ் கியூ பிரச்சனை இல்லை அதோட பவர் தட்ஸ் ஆல் ஸோ இது எங்கே இருக்கும் ஹெச்சில் இருக்கும் ஸோ திஸ் இம்ப்ளைஸ் தட் ஏ பவர் ஆர் எங்கே இருக்குது ஹெச்சில் இருக்குது பட் ஆர்ன்றது என்ன மாதிரியான நம்பர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் டி இல்லையா பட் இந்த மாதிரி ஏவோட பவர்ஸில் இருக்கிறதுலையே டி தான் நம்ம ஸ்மாலஸ்ட் நம்பர்னு எடுத்துக்கிட்டோம் பட் இங்கே பாருங்கள் ஆர் அதை விட சின்னதாக இருக்க ஒரு நம்பர் இல்லையா அப்போ ஆர் கண்டிப்பாக என்னவா தான் இந்த மாதிரி நம்ம டி தான் ஸ்மாலஸ்ட் நம்பர்னு எடுத்துக்கிட்டோம் பட் ஆர் வந்து அதை விட ஸ்ட்ரிக்ட்லி கம்மியாக உள்ள நம்பர்னால் அப்போ டியை விட கம்மியாக ஒரு நம்பர் ஏ ஹெச்சில் இருக்க முடியாது அப்படி இருந்ததுன்னா அந்த ஆரோட நம்பர் என்னவாக தான் இருக்கணும் ஜீரோவாக தான் இருக்கணும் புரியுதா பட் டி இஸ் த ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் சச் தட் ஏ பவர் டி ஹெச்சில் இருக்கும் ஏ பவர் ஆரும் ஹெச்சில் இருக்குது அந்த ஆர் டியை விட கம்மியாக இருக்குன்னா ஆர் டியை விட கம்மியாக இருக்க சான்ஸ் இல்லை அப்போனா ஆர் என்னவாக தான் இருக்கணும் ஜீரோவாக தான் இருக்கணும் புரியுதா ஸோ திஸ் இம்ப்ளைஸ் தட் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அவ்வளோதான் நம்ம முடிஞ்சாச்சு ஆர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துருச்சுன்னா இந்த இடத்துல பாருங்கள் எங்கே இங்கே எடுத்துக்கலாம் இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் ஒன்னு வச்சுக்கலாம் ஸோ ஈக்குவேஷன் ஒன் இம்ப்ளைஸ் தட் ஈக்குவேஷன் ஒன் எப்படி இருக்குது கொஞ்சம் அடிச்சு அடிச்சு எழுதியிருக்கேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஈக்குவேஷன் ஒன் இம்ப்ளைஸ் தட் ஏ பவர் எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆர் தான் ஜீரோ இல்லையா அப்போ ஏ பவர் கியூ டின்னு வந்துடும் ஆக்சுவலாக ஏ பவர் எஸ்ஸுங்கிறது என்ன அதை மறக்கக்கூடாது ஏ பவர் எஸ் இஸ் நத்திங் பட் பி அப்போது திஸ் இம்ப்ளைஸ் தட் பி ஈக்குவல் டு ஏ பவர் டி ஹோல் பவர் கியூ அவ்வளோதான் சின்ஸ் பி ஈக்குவல் டு ஏ பவர் எஸ்ஸு இப்போ ஏ பவர் எஸ்ஸுக்கு பதிலாக பி போட்டோம்னா பிஏ ஏ பவர் டியோட பவரில் எழுதுகிறோம் அப்போ திஸ் இம்ப்ளைஸ் தட் பி இஸ் ஜெனரேட்டட் பை விச் எலமெண்ட் ஏ பவர் டி பீன்றது ஏதோ ஒரு ஆர்பிட்ரரி எலமெண்ட் நம்ம விஷயத்துக்கு ஒரு எலமெண்ட் சூஸ் பண்ணோம் ஹெச்சில் ஒரு சில சின்ன சின்ன டிவிஷன் அல்காரிதம் சில சில கான்செப்ட் யூஸ் பண்ணி அந்த பி வந்து ஏ பவர் டியோட பவரில் எழுத முடியுதுன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா பி பிஏ எதை யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணிக்கலாம் ஏ பவர் டியை யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணிக்கலாம் தேர் ஃபோர் ஹெச்இஸ் ஏ சைக்ளிக் குரூப் ஓகேவா அவ்வளோதான் இது கொஞ்சம் லென்த்தியான வீடியோ தான் பட் ப்ரூஃப் வந்து முடிஞ்ச வர சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க தேங்க்யூ